ரொம்ப நேரமா வெடிச்சுக்கிட்டே இருக்குங்க, சூப்பரா இருக்கு. சரியான விஷயம் ப்ரோ, தமிழ்நாட்டில் யாராலே 3000 காம்போ இந்த மாதிரி யாரும் கொடுக்க முடியாது. அடுத்து ஒரு மரண மாசு காம்போவா? ஒன் டைம் பத்த வச்சிங்கன்னா போதும், 240 ஷாட் போய் மல்டி கலர் காமிச்சுக்கிட்டே இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஎஸ் அல்டிமேட்டி. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, சிவகாசியில இருக்கிற ஈசா கிராக்கர்ஸுக்கு தான் வந்திருக்கோம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல்ல வீடியோ போடுறீங்க, கண்டிப்பா ப்ரோ. ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க, அடுத்து உங்களோட ஷாப் பத்தி சொல்லுங்க. ப்ரோ, என் பேர் வந்து மாரிமுத்து. சரி ப்ரோ. நம்ம வந்து சிவகாசி தான், நேட்டிவா சிவகாசி தான். ஓகே. நம்ம சிவகாசி பஸ் ஸ்டாண்டு பேக் சைடில் நம்ம ஷாப் வச்சிருக்கோம். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரொம்ப தூரம், ரொம்ப வாக்கிங் டிஸ்டன்ஸ். ஆமா, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். சிவகாசிங்கிறப்போ பட்டாசுக்கு தான் ஃபேமஸ். ஆமா ப்ரோ. இப்போ வெளியூர்ல, அதாவது திருச்சி, திண்டுக்கல், இப்போ சென்னையில எடுக்கிற பட்டாசுக்கும் இங்கிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் ப்ரோ? வித்தியாசன்றது வந்து ரேட்டு தான் ப்ரோ வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. ரேட்டு ப்ளஸ் வந்து நம்மகிட்ட ஒரு காம்போ பேக்கில் வெளியே இருக்குது, அதை நான் ரெண்டாவது சொல்கிறேன். ஒரு நீங்கள் அந்த காம்போ பேக்கில் 3000 ரூபாய்க்கு நீங்கள் காம்போ பேக் வாங்கினீங்க அப்படின்னா, நீங்கள் சென்னை, திருச்சி இந்த மாதிரி சொல்கிறீங்கல்ல, வெளியூருக்கு போனீங்க அப்படின்னா அந்த பேக் குறைஞ்சது உங்களுக்கு 8 ரூபாலேருந்து 9 ரூபா வரையும் உங்களுக்கு வரும். ஓகே ப்ரோ. ஆமாம் ப்ரோ. இப்போ நம்ம ரீட்டெயில் மட்டும்தான் பண்ணுறோமா இல்லை ஹோல்சேல் இப்படி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ரீட்டெயில் பண்ணுறோம், ஹோல்சேல் பண்ணுறோம், கிஃப்ட் பாக்ஸ் பண்ணுறோம், எல்லாமே. ஓகே. இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க வேற ஊர்ல இருந்தா பார்க்க போறாங்க, கண்டிப்பா சிவகாசியில இருந்து மட்டும் பார்க்க போறது கிடையாது, சென்னை, கோவை, கோயில்பட்டி இப்படி பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பாக்குறவங்களால சிவகாசிக்கு வர முடியாத வாய்ப்பு இருக்கும், அவங்க கேஷ் ஆன் டெலிவரி கேட்பாங்க. அப்படிங்கிற பட்சத்துல உங்களால கேஷ் ஆன் டெலிவரி பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாம் ப்ரோ. அது எந்த அளவுக்கு பாசிபிள்? நம்மகிட்ட வெப்சைட் இருக்கு, வெப்சைட் மூலமா நீங்க ஆர்டர் போடலாம். இப்ப நார்மல் பட்டாசு விட கடைக்கு ஆர்டர் பண்ணும்போது குறையுமா, இல்ல வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் அதே பிரைஸ்ல குறைஞ்சி வாங்க முடியுமா? ப்ரோ, ஹோல்சேல் கான்செப்ட் வேறு, ரீட்டெயில் கான்செப்ட்னு வேறு. ஹோல்சேலில் ஒரு கடை வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு அவங்களுக்கு வந்து ரீட்டெயில் ப்ரைஸ் நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க கொஞ்சம் மார்ஜின் வைக்கணும், அப்புறம் இங்கேருந்து வாங்கிட்டு போய் அவங்க மார்ஜின் வச்சு தான் வைக்க முடியும். ஹோல்சேல்ன்ற கான்செப்ட் வேறு, ரீட்டெயில்ன்ற கான்செப்ட் வேறு. இப்போ ரீட்டெயில் நம்ம சைட்லேருந்து இப்போ கேஷ் ஆன் டெலிவரி பண்ணும்போது அங்கே விற்கிற ரேட்டுக்கும் நீங்கள் கொடுக்குற ரீட்டெயில் ப்ரைஸும் எப்படியும் கம்மியாக தானே இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். அது என்னென்னா அவங்களுக்கு ஓரளவு மார்ஜின் இருக்கும். அவங்க மார்ஜின் அது வேற கான்செப்ட், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். நம்ம ரீட்டெயில்ன்றது வந்து நம்ம எப்பயும், ஆனா ஹோல்சேல் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை விட ஜஸ்ட் ஒரு 5% 10% அவ்வளோதான் வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட நான் ஏதாவது ஒரு பட்டாஸ் வாங்கணும், இல்லை ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வாங்கணும், இல்லை ராக்கெட் ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? நம்பர் இருக்கு ப்ரோ, ஃபோன் நம்பர் தரேன். ப்ளஸ் வந்து நம்ம வெப்சைட் இருக்கு, isacrackers.com வெப்சைட் இருக்குது. ப்ளஸ் வந்து lakshmicrackers.com வெப்சைட் இருக்குது, www.isacrackers.com www.lakshmicrackers.com. இந்த ரெண்டில் நீங்கள் உள்ளே போனீங்கனா நம்ம ஷாப்போட ஆல் டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். சூப்பர், எல்லாமே வந்துடும். நீங்கள் அழகாக நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். சப்போஸ் ஆர்டர் போட தெரியல ப்ரோ அப்படின்னு நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் நீங்கள் கால் பண்ணலாம். வாட்ஸ்அப் இருக்குது, எதுனா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், கால் பண்ணிக்கலாம். உங்கள் வெப்சைட்னு போகும்போது ஏ டு இஜெட், இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 10 ரூபா ப்ரைஸில் இருக்கிற ஒரு சிங்கிள் பட்டாசுலேருந்து இப்போ 10000 ரூபா வரைக்கும் எல்லாம் 7 ரூபா மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆமாம், 7 ரூபா ₹6,000 பட்டாசுலேருந்து உங்களுக்கு லாஸ்ட் ப்ரைஸ் வந்து 5000 ரூபா, அப்போ 7000 ரூபா வரைக்கும் நம்மகிட்ட வெரைட்டிஸ் இருக்குது, அவ்வளோ வெரைட்டிஸ் நம்ம வச்சுருக்கிறோம். என்ன வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், என்ன வேணால் நான் கொடுக்க தயார். சரி, அந்த ₹6,000 அந்த பட்டாசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், காமிங்க. இப்போ ஒன்று ஆரம்பிங்க. இதான் ப்ரோ நமக்கு குருவி, ஸ்டார்டிங் சைஸ் 1 கிராக்கரு, குருவி பேரு 6.50 ஸ்டார்டிங். ஒரு பீஸோட விலை வந்து 6.50 6.50 நம்ம கொடுத்துடலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் பாம்பு, டிஜிட்டல் பாம்பு வந்து 10 பீஸ் உள்ள இருக்கும், ஒரு பாக்ஸில் 10 பீஸ், ஒரு பாக்ஸில் 10 பீஸ் உள்ள இருக்கும். இதான் இருக்குல்லையே மெகா பாம்புங்க. ஓகே ஓகே. நாம 140 ரூபாய் கொடுத்துடலாம், 140 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். இங்கே வரதே இந்த பிரைசிங்காக தான், கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம இங்கே வந்து ஒரு 1000 ரூபா இருந்தால் ஒரு கட்டை போய் நிறைய பட்டாசு எடுத்துகிட்டு போயிருக்கோம், ஆனால் நம்ம ஊர்லலாம் அது மாதிரி வாங்க முடியாது, ஒரு 2 பாக்ஸ் 3 பாக்ஸ் தான் வாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்தது கம்மியாக. அப்புறம் நம்ம பாம்பிலேயே நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 வெரைட்டி இருக்கு. சூப்பர் ப்ரோ. ப்ளஸ் கலர் கோட்டி இருக்கு, கலர் கோட்டி டீலக்ஸு, பீகாக் கோட்டினா இந்த புஸ்வானம், புஸ்வானத்துலேயும் இது ஒரு 5 வெரைட்டி இருக்கு, பிக்கு, ஸ்பெஷலு, அசோகா, கலர் கோட்டி, கலர் கோட்டி டீலக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு 6 வெரைட்டி இருக்கு நம்மகிட்ட. இப்போ வெள்ளையும் நம்மள்டையும் இதோட பிரைசிங் எப்படி இருக்கும், கம்மியா இருக்குமா இல்ல மீடியமா இருக்கும்? பிரைஸ் நம்மகிட்ட கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கும். ஆமா, கரெக்டா இருக்கும். நீங்க வெளியே கம்பேர் பண்றத விட இங்க நம்ம என்னமோ பார்த்து பண்ணி கொடுத்துடலாம். ஓ சூப்பர். ஆமா, ஒரு மொத்தமா எடுக்கிறாங்க, ஒரு ஃபேமிலி ஆளுங்களுக்கு மொத்தமா எடுக்கிறாங்கிறப்போ நிறைய டிஸ்கவுண்ட். கண்டிப்பா கண்டிப்பா. அதான் ப்ரோ நம்ம சிவகாசியோட ஸ்பெஷலே. வந்தாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு பண்ணாம நம்ம என்ன செய்ய போறோம்? பாவம், அவங்க அங்கிருந்து டிராவலிங் சார்ஜ் இருக்கு, லஞ்சு எல்லாம் பார்க்கணும்ல, எதுக்கு இங்க வணக்கிட்டு வர்றாங்க? அவங்களுக்காக நம்ம பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதான். இப்போ அடுத்தது பார்ப்போம் வாங்க. அப்புறம் பீகாக்கு, இது 5 அவுட் பீகாக்கு, 3 அவுட் பீகாக்கு,
பீகாக்னா இதுவும் அந்த மைல் தொகை மாதிரி. ஆமா மைல் தொகை மாதிரி மூணு அவுட் மூணு புஸ்வானம் வரும். ஓகே ஓகே, இந்த சைடு இந்த கார்னர் இந்த. ஆமா மூணு மூணு புஸ்வானம் வரும். ஆமா இது டான்சிங் பீகாக்னா இதுல மூணு மூணு இருக்கு இல்லையா, இது வந்து அஞ்சு வரும். ஓகே ஓகே, இதுல அஞ்சு அவுட் இருக்கும் உள்ளக்க. ஓகே ப்ரோ, இப்போ அடுத்து கீழே இருக்கிறது லட்சுமியோட. ஆமா நம்ம குருவி பார்த்தோம் இல்லையா, குருவிலேயும் லட்சுமி இருக்கு, கோல்டு லட்சுமி. லட்சுமியோட வெள்ள எடுங்க. இப்போ குருவி வெடி 6.50 ரூபா நீங்க இதோட ரேட் என்ன வருது? இது வந்து 13 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் ப்ரோ. 13 ரூபா? ஆமா. என்ன ப்ரோ சொல்றீங்க? 130 ரூபாய்க்கு பண்டில் எடுத்துக்கோங்க. 130 ரூபாய்க்கு பண்டிலா? ஒர்த்து ப்ரோ. சரி அடுத்தது அதுக்கப்புறம் இன்னொரு, அதுக்கப்புறம் நம்ம கோல்டு லட்சுமின்னு பார்ப்போம். பாகுபலி, அப்புறம் ஜல்லிக்கட்டு, 6-7 வெரைட்டி இருக்கு இதுலயும். ஒவ்வொரு இதுக்கும் தகுந்த மாதிரி பிரைசிங் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க ரொம்ப சிரமப்பட வேண்டாம் சொல்லிட்டே இருந்தா லேட் ஆகிட்டே இருக்கும். நேரா நம்ம வெப்சைட் போங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே இருக்கும். நீங்க ஆர்டர் போட்டு என்ன வேணுமோ. வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறப்ப ஸ்க்ரோலிங்ல உங்க நம்பரும் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா ப்ரோவுக்கு கண்டிப்பா கால் பண்ணுங்க. இப்போ நீங்க பாக்குற பட்டாசுல எது வேணும்னாலும் சரி, உடனடியா ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் சரி உடனடியா கால் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த பட்டாசு வாங்கலாமா அந்த பட்டாசு வாங்கலாமான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், அது இருந்தாலுமே கால் பண்ணிடுங்க. கண்டிப்பா அடுத்த பட்டாசு பார்க்கலாம். நம்ம இதெல்லாம் ஓகே. நார்மலா நம்ம பாக்குறது சாட்டை 1.5 அடி 4 அடி, இது இந்த சக்கர் செலிப்ரேட்டர்லாம் வந்து உங்களுக்கு வந்து விஐபி பேக்ல போயிடும். இது என்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா, ஒரு சக்கரம் நீங்கள் பொறு ஒரு சாக்லேட் நீங்கள் பொறுத்துனீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 8 சக்கரம் வெளியே வெடிச்சு சுத்தும். அதுலேருந்தே சாக்லேட்லேருந்து வெடிச்சு ஒரு சாக்லேட் நீங்கள் பற்ற வச்சிங்க அப்படின்னா 8 சக்கரம் வந்து சாக்லேட்லேருந்து வெடிச்சு சுத்தும். நம்ம தனித்தனியாக பற்ற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது மொத்தம் ஒரு பாக்ஸுக்கு 4 சாக்லேட் இருக்கும். மஞ்சு இது என்ன பிரைஸ் ப்ரோ வருது இதோட பாக்ஸ்? இதோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 280 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 280 ரூபாய்க்கு கொடுக்கலாம் நாளும் ஒரு பேக் அப்படியே தாராளம் பயப்படாம போடலாம். அதாவது ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல சாதாரணமா போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. எல்லாமே எல்லாமே. ஆமா இது வந்து கலர் ஸ்மோக்கு. நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் நம்ம கையில பிடிச்சி ஊர் திருவிழா அந்த மாதிரி நம்ம பசங்க எல்லாமே கையில பிடிச்சிட்டு போறது. கையில பிடிக்கிறதுனால சேஃப்டி வெடிக்காது ப்ரோ. இது இது ஒன்லி ஸ்மோக் மட்டும்தான். ஓகே ஓகே. ஆமா ஸ்மோக் மட்டும்தான் வரும். ஸ்மோக்னா கலர் கலர் டிஃபரண்ட், கலர் கலர் டிஃபரெண்டா இருக்கும். மூணு கலர் இருக்கும் இதுல, கிரீன், ரெட், எல்லோ இருக்கும். இதோட பிரைஸ் எவ்வளவு ப்ரோ? இது பிரைஸ் வந்து உங்களுக்கு 90 ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ப்ரோ. 90 ரூபா? ஆமா 90 ரூபா. மொத்தம் எத்தனை இருக்கும்? 3 பீஸ் இருக்கும். 3 பீஸ்? 3 பீஸ் இருக்கும். 3 பீஸ் 90 ரூபா. சூப்பர் ப்ரோ. ஸ்மோக்கியா? ஆமா கலர் ஸ்மோக். கலர் ஸ்மோக். ஓகே, இதுலயே அடுத்து என்னென்ன இருக்கு? அடுத்து எல்லாம் பாத்தீங்கன்னா டிஸ்கோ ஷவர்னு வந்து, இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர், 5 பீஸ் இருக்கும் உள்ளக்க. ஓகே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸ் இந்த இருக்கு இல்லையா. லிங்கா ஷவர், ஷவர்லேயே இவங்க வந்து லிங்கா ஷவர்ன்றவங்க ஃபேமஸ். இதுக்கும் அதுக்கும் பிரைசிங்கும் டிஃப்ரெண்ட் ஆகுமா? ஆ டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும். எல்லாமே நம்ம வெப்சைட்டில் இருக்கும், எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், இது ஒரு பேக்குக்கு 5 பீஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர், ரெட்டு, க்ரீனு, ரெட் அண்ட் க்ரீனு, எல்லோ, சில்வர். ஓகே, அப்படி 5 கலர் இருக்கும் உங்களுக்கு. ஆமா அடுத்து கீழே இருக்கிறதுலாம் என்ன ப்ரோ? இது பென்சில் லைட் தான் ப்ரோ. இது வந்து ராஜ் கலர் பென்சில், ரெட் அண்ட் க்ரீன் கிராக்லிங் வரும். ஓகே, எல்லோ இருக்கு. ஓகே, க்ரீன் இருக்கு. இப்போ ஒரே ஒரு இந்த கம்பி மத்தாப்போ எதுவாக இருக்கட்டும், ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் கேட்டால் கொடுப்பீங்களா? கண்டிப்பா ப்ரோ. ஒரே கடையில வந்து கேட்டா கண்டிப்பா கொடுக்க தான் செய்வோம். ஒரு சில இடத்துல பாக்ஸ் வாங்கினாதான் கொடுப்போம் அப்படிலாம் சொல்லுவோம். சிங்கிள் பீஸ்னால நீங்க வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சூப்பர் ப்ரோ. ஆமா, ஏன்னா அது இருந்தா தான் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபேமிலி ஆளுங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சோ அடுத்தது காமிங்க ப்ரோ. நம்ம இது ஃபுல்லா பென்சில் தான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சைரன். சைரன்? ஆமா சைரன். அப்படின்னா புஸ்வான மாதிரியே விசில் அடிச்சுட்டே போகும் பாத்தீங்களா, விசில் அடிச்சுட்டே மேல எந்திக்கும் அப்படின்ற மாதிரி. இது மெகா சைரன். ஓ ஓகே ஓகே. ஆமா மெகா சைரன். இது ஒரு பாக்கெட்டுக்கு எத்தனை? அது 3 பீசஸ் இருக்கும். இது இது வந்து ஸ்மால் சைரன். இதுல 5 பீசஸ் இருக்கும். ஓகே ஓகே. இது மெகா சைரன், இது ஸ்மால் சைரன். ஓகே ஓகே. ஆமா இதுவும் கலர் வேரியண்டா இருக்கும். கலர் வேரியண்ட் வராது, ஒன்லி எல்லோ மட்டும் தான் வரும். புஸ்வானம் எப்படி இருக்கும், அதே பூச்சட்டி, அதே சேம் தான், ஆனா விசில் வரும். விசிலோட சைரன்ன்றது வந்து விசில் வரும். ஓகே. ஆமா 7 ஷாட், டாப் கன். டாப் கன்? டாப் கன். ஆமா சின்ன குழந்தைகள் வந்து வித் கிராக்லிங் கூட வந்துரும் இது. ஓகே. ஆமா பென்சில், பென்சில் டைப் தான் ப்ரோ. மந்தா இருக்கு இல்லையா, சிங்கிள் பீஸ் கையில வச்சு நம்ம பத்த வச்சோம் அப்படின்னா வித் கிராக்லிங் சட சட சடச்சட அப்படின்ட்டு வெடிக்கும் பென்சில் மாதிரி. இதோட பிரைசிங்லாம் என்ன வருது? சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு 140 ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ப்ரோ. 140 ரூபாய்? ஆமாம், 5 பீஸ் கொடுத்துடலாம் கொடுத்துடலாம். சூப்பர். இதுலேயே அடுத்து என்னென்ன வேரியன்ட் இருக்கு? வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஃப்ளாஷ் இருக்கு. ஃபோட்டோ ஃப்ளாஷ்லேயே நிறைய வித்தியாசமாக இருக்கு. ஆமாம், வெட்டிங் ஃப்ளாஷு அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க.
இதுக்குள்ளே இருக்கிறதுலாம் ஃபோட்டோ ஃபோட்டோ ஃப்ளாஷ் கேமரா மாதிரி கேமரா மாதிரியே பளிச்சு பளிச்சுன்னு ஃப்ளாஷ் லைட் மட்டும் அடிக்கும். ஓ சூப்பர். ஆமாம் ஆமாம். வேற அடுத்தது நம்ம அடுத்து ராஜ்குலா பிராண்ட்ல ஃபைவ் பீஸ் ஷவரு நம்ம அது பார்த்தோம் இல்லைங்களா, அதுலேயே டிஃப்ரென்ஸு ஃபைவ் பீஸ் கலர் 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 வேரியன்ட்டு ட்விக்ஸ் இது கலர் வேரியன்ட்டு. இது வந்து நம்ம டின்பீர் மாதிரியே இருக்கும், உள்ள டபுள் பீசஸ் இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் வந்து அஞ்சு கலர் இருக்கும், வித்தியாச வித்தியாசமாக கிராக்லிங்கு ரெட் அண்ட் கிரீன். இல்லை இல்லை ஒன்லி புஸ்வான் மட்டும்தான் இந்த ஐட்டம், இந்த ரேக் ஃபுல்லாமே புஸ்வான் ஐட்டம் தான். ஓகே. ஆமாம். இது பேரிஷ் டபுள் ஷாட் வரும், ஷவரு ப்ளஸ் அந்த கிராக்லிங்கோட வரும். ஓகே. லாலிபாப் ஃபைவ் பீஸ் ஷவரு இதுவும் அதே சேம் தான். ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் ப்ரோ ஹெலிகாப்டர். ஆமாம். பறக்குமா? ஆமாம் மேலே பறக்கும், ரெட் அண்ட் கிரீன் கலரோட காட்டும். கலரோட காட்டும். ஆமாம். ஓகே ஓகே. இதோட பிரைசிங்லாம் என்ன வருது ப்ரோ? இந்த ஹெலிகாப்டர் ப்ரோ இதெல்லாம் நூறுரூவா ப்ரோ. நூறுரூவா? ஆமாம் நூறுரூவா கொடுக்குறோம். ஒரு பாக்ஸுக்கு எத்தனை பீஸ் வரும்? அஞ்சு பீஸ் இருக்கும் ப்ரோ. அஞ்சு பீஸ் இருக்கும். ஆமாம். இது எப்படி ப்ரோ மேலே வரைக்கும் பறக்குமா இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட தூரம் தான்? ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மாடி பில்டிங் இருந்துச்சுன்னா அவ்வளோ தூரம் பறக்கும். இதுலேயே வேரியன்ட் இருக்கா? இல்லை வேரியன்ட் இது இருக்குது, நம்ம ட்ரோன் இருக்குது. ட்ரோன் வேறு இருக்கா? ஆமாம். அந்த ட்ரோன் எடுங்க. ஓகே இதை எடுங்க. ட்ரோனு ஹெலிகாப்டர் அது வந்து ரெட் அண்ட் கிரீன் கலர் காட்டும். இது வந்து கலர் காட்டாது, பூச்சட்டி மாதிரி சுற்றிக்கிட்டே மேலே போகும், சக்கரம் மாதிரி சுற்றிக்கிட்டே மேலே போகும் ட்ரோனு. இது ட்ரோன்ஸ் இதா? ஆமாம். அஞ்சு பீசஸ் இருக்கும் அந்த உள்ளக்க. புதுசாக இப்போ தான் ப்ரோ பார்க்குறேன் இந்த மாதிரி ட்ரோன் பட்டாசு அப்புறம் ஹெலிகாப்டர். சரி சரி. நிறைய வேறு டூ இயர்ஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஸ்கூபிடு ப்ரோ. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஷவர் தான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரு, சில்வரு ரெட்டு க்ரீனு ரெட் அண்ட் க்ரீனு எல்லாமே. இந்த மொத்த பாக்ஸ் வந்து 250 ரூபா ப்ரோ. ஒன்று 200 ரூபா நம்ம 150 ரூபாய் கொடுக்குறோம். 150 ரூபா? ஆமாம். சூப்பர். அடுத்தது ப்ரோ அடுத்து குற்றாலம். குற்றாலம்னா? குற்றாலம்னா ஷவர் டைப் தான் ப்ரோ. நம்ம ஃபால்ஸ் மாதிரியேவும் அந்த பூச்செட்டி ஃபால்ஸ் மாதிரியே உழுகும். குற்றாலம் பாப் ஸ்டாரு ஸ்டார்கிங் சலத்தன்னு கிராக்லிங்கோட வரும். இன்னொன்று ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னா டின்பீர் ப்ரோ. ஓகே. ஆமாம் சொல்லுங்கள். டின்பீர் வந்து ஷவர் தான், மொத்தம் வந்து 6-5 வெரைட்டி இருக்குது. க்ரீன் இருக்குது, ரெட் அண்ட் க்ரீன் இருக்குது, சில்வர் இருக்குது, வித் கிராக்லிங் இருக்குது. ஓகே. 5 பீஸ் வரும், 70 ரூபாய் கொடுத்துடலாம் ப்ரோ. டின்பீர் 70 ரூபாவா? 70 ரூபா. வெரைட்டி பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீனு, சில்வரு, ஒன்லி க்ரீனு, ரெட்டு, கோல்டு, எல்லாமே ஃபுல்லாகவே ஷவர் டைப் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அது மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா மணி பேங்கு மேரேஜில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. மணி பேங்க் அப்படின்னா வெடிச்சு பணத்தால் வரும் பார்த்தீங்களா? ஆ, அது மணி பேங்கு. இது ஃபுல்லாமே சின்ன சின்ன ஷவர் ஐட்டம். இது வந்து H2O வந்து ஏகே பிராண்ட்லேருந்து H2O. இது இந்த ஃபால்ஸ் மாதிரி தான், ரெட் ஃபால்ஸ் இருக்குது, சில்வர் ஃபால்ஸ் இருக்குது. ஒரு ஷவர் ஐட்டமில் இவ்வளோ இருக்குதுன்னு இப்போ தான் தெரியுது. புஸ்வானா புஸ்வானை மட்டும்தான் பார்த்தேன், இதில் இவ்வளோ டிஃப்ரெண்ட். அந்த டின் எடுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் கியூனு. வாட்டர் கியூன் அப்படின்னா நம்ம புஸ்வான மாதிரி தான், நல்லா ஹைட் இருக்கும், டைமிங் இருக்கும். நீங்கள் கை வச்சாலும் இந்த ஸ்பார்க் உங்கள் மேலே பட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஆமாம். சேஃப்டி சேஃப்டி பக்கா சேஃப்டி. குழந்தைங்களாம் பயப்படாமல் விடிக்கலாம். இது ஒரே ஒரு பட்டாசா? இது ஒரே ஒன்று, ஒன்றே ஒன்று தான். இங்கே இந்த ஸ்பார்க் பண்ணணும். ஓகே. இங்கே ஸ்பார்க் பண்ணிங்கன்னா புஸ்வான தானால எந்த ப்ரைஸ் வருது? இது உங்களுக்கு 150 ரூபாய் கொடுக்கலாம் ப்ரோ. 150 ரூபாய்? 150 ரூபாய் கொடுக்கலாம். ஓகே. நம்மள்ட்ட வந்துட்டு இப்போ டக்குன்னு ஒரு ஒரு பட்டாசு வாங்கி சொல்லி இதுலேயே ஒரு 100 பீஸ் வேணும்னாங்கன்னா உடனே கொடுக்க முடியுமா? ஏன் ப்ரோ 1000 பீஸ், 2000 பீஸ்னால வாங்கிக்கோங்க ப்ரோ. சூப்பர். ஸ்பாட்லேயே வாங்கிக்கலாம் நீங்கள். சூப்பர். ஏன்னா இவ்வளோதான் ஸ்டாக் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது, அதனால் டைம் கொடுங்க. இந்த பேச்சுலாம் இருக்கா? ஹோல்சேலுக்கு மட்டும்தான் அந்த பேச்சு இருக்கும், ரீட்டைலுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ நாள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இப்போ அடுத்தது நம்ம அடுத்து அந்த ஓல்டு கோல்டு எடுங்க. அது வந்து நம்ம 90s kids ஃபேவரட் வெடி. நம்ம ஓலை வெடி வெடிப்போம் இல்லையா? ஆமாம். அதிலே கொஞ்சம் அட்வான்டேஜ், நம்ம பாக்கெட்ல போட்டுருப்பாங்க, உள்ள ஜிகுனாத்தாள் இருக்கும். பத்து வச்சு விட்டா வெடிக்கும், வெடிச்சு ஜிகுனாத்தாலா பறக்கும். இதுல உங்களுக்கு உள்ள வந்து 25 பீஸ் இருக்கும். எவ்வளவு என்ன பிரைஸ் வருது இது? இது ஒரு 160 ரூபாய் கொடுத்துடலாம் ப்ரோ. 160 ரூபா? மொத்தம் எத்தனை அடி? 24 இருக்கும். 25 பீஸ் இருக்கும். 25 தானே? ஆமா. 25 மொத்தமா 250 150 ப்ரோ. 160 ப்ரோ. 160 போல வெடியே. ஸோ 90s kids பார்க்குறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்க வெடி தான். ஸோ இந்த தீபாவளி வந்து வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ பட்டாசுலாம் நிறைய இருக்குது. ஸோ ப்ரைஸிங்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போது இந்த சரவடி டைப்புக்கெல்லாம் போலாமா? வாங்க அதெல்லாம் காட்டுங்க. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா கடையில் என்னென்ன பட்டாசு இருக்குதுன்னு ஒன்றும் விடாமல் காமிச்சிங்க. வீடியோ முடிக்கலாங்கிற டயத்தில் ப்ரோ இருங்க ப்ரோ, இப்போ தான் பட்டாசே ஆரம்பிக்குதுன்னு சொன்னீங்க. பக்கத்தில் யார் நிற்கிறா, யார் இவர், இவரை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இவர் என்னோட பிரதரு. சூப்பர். இவர் பேர் காளிராஜன். ஓகே. இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்ப நம்ம அண்ணா. இதுக்கப்புறம் வரப்போற அதிரடியான பட்டாசு எல்லாம் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு கண்டிப்பா. சரி ரைட் ப்ரோ. இப்போ என்ன, இப்போ நம்ம ஷார்ட் ஐட்டம் பார்க்க போறோம் ப்ரோ. ஆமா, நைட் ஃபுல்லாமே நைட் ஷார்ட் ஐட்டம் எல்லாமே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சோட்டா ஃபேன்சில இருந்து அப்புறம் 5 இன்ச் மெகா ஃபேன்சி வரைய
எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது சோட்டா ஃபேன்சி, இது ஒவ்வொரு பீஸாகவும் வாங்கிக்கலாம், இல்லை அஞ்சு பீஸ் சேர்த்து வாங்கிக்கலாம். ரேட் ரொம்ப கம்மி தான். இது ஷார்ட் ஹைட்லயே ஸ்டார்டிங் சைஸ் இது. ஓகேவா? இதுக்கு அடுத்த சைஸ் வந்து 2 இன்ச். ராயல் இதுல 800 போட்டிருக்கு. கண்டிப்பா 800 இருக்காது, விலை ரொம்ப கம்மி தான். நம்ம வெப்சைட்ல செக் பண்ணிக்கோங்க. பாதி வருமா? பாதிக்கும் கம்மியா வரும். கால்வாசி கால்வாசி கால்வாசிக்கும் கம்மியா வரும். எல்லா ரேட் 800 போட்டிருக்காங்க, கால்வாசிக்கும் கம்மியா தான். இந்த பிரைஸ்ல இருந்து கால்வாசிக்கும் கம்மியா தான் இதோட பிரைஸ். அடுத்தது பாப்போமா? அடுத்து 3.5 பாண்டியன் ட்ரிபிள் எக்ஸ் பைப். இது மேலே போய் வெடிக்கும். இது மேலே போய் வெடிக்கிறது தான். எல்லா ஷார்ட் ஐட்டம் எல்லாமே மேலே போய் வெடிக்கிறது தான். அதாவது பைப் சைஸ் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும். ஸ்மாலு பிக்கு அந்த மாதிரி சைஸ் மட்டும் 2.5, 3, 3.5 அந்த மாதிரி வரும். இது எப்படி ப்ரோ ரீட்டைலுக்கும் பண்ணிட்டு இருக்கீங்களா? ரீட்டைல் தான் ப்ரோ. ரீட்டைல் தான். ஆமாம். ஃபோர் பேக் கேட்டால் கூட கொடுத்துருவோம். ஒரு ஆ ஒரு பீஸ் போட்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆமாம் போட்டு. அடுத்தது என்ன இருக்கு? அடுத்து கன் அவுட்டு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேலே போய் வெடிச்சு கலர் காமிக்காது, மேலே போய் வெடிக்கும். பாம் சவுண்டு மட்டும் கேட்கும். வானத்தில் இடி இடிச்சு அப்படி ஒரு சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி ஒரு பாம் சவுண்டு மட்டும் கேட்கும். கலர் காமிக்கும், கலர் காமிக்காது, போய் வெடிச்சு. ஆமாம், இது பச்சை கலர் காமிக்கும். இது மேலே போய் மேலே போய் வெடிக்கும். நாட்டு வெடி மாதிரி. அதே தான், சேம் தான், சேம் தான். இதுவும் நம்ம சிங்கிள் பீஸ் வேணும். ஆ, சிங்கிள் பீஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது வந்து 7 ஸ்டெப். எல்லாம் பைப்பில் போய் எல்லாமே ஒரு தடவை தான் வெடிக்கும். இது 7 டைம் வெடிக்கும். அது போய் 7 டைம் 7 கலர் காமிங்க உங்களுக்கு. சிங்கிள் பீஸ் வேணாலும், சிங்கிள் பீஸ் வேணாலும் வாங்க. பாக்ஸ்ல 1000 போட்டுருக்கு. காவாசிக்கும் கம்மியாவே, ரொம்ப கம்மியாவே கொடுக்கலாம். சிங்கிள் பீஸ்னாலும் எடுத்துக்கோங்க. இதோட டீடைல்ஸ் எல்லாம் உங்க வெப்சைட்ல அவேலபிளா இருக்கா? எல்லாமே வெப்சைட்ல இருக்கும் ப்ரோ. இதோட இமேஜ் இருக்கும். இதோட வீடியோ பார்க்கணும்னா நம்ம யூடியூப் சேனல் ஈசாக்ராகாஸ்ட்ல போய் பாத்துக்கலாம். எல்லாமே சாம்பிள் வீடியோ போட்டுருப்போம். எல்லாமே எடுத்து போட்டுருப்போம். எப்படி வெடிக்கணும் ஐடியா இருக்கும். அதையும் பார்த்து. ஆமா, அது உங்களுக்கு எல்லாமே. இந்த பாக்ஸ்ல இருந்து பாக்கும்போது இது இப்படி வெடிக்குமா இப்படி வெடிக்குமான்னு தெரியாது. ஆமா, எப்படி ரியலிஸ்டிக் தெரியாது. சோ உங்களோட யூடியூப் சேனல், யூடியூப் சேனல் எல்லா சாம்பிள் வீடியோவும் இருக்கும். நீங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க நம்ம வெப்சைட்ல ஆர்டர் போடலாம். ஆமா, ஆர்டர் போட்டுக்கலாம். அடுத்தது பார்க்க போறது டபுள் பால். இது என்ன அப்படின்னா, இந்த ஷார்ட் ஹைட்டத்துல ஃபுல்லாமே ஒரு பால் தான் மேலே போகும். இதுல 2 பால் போய் இப்படி இப்படி வி ஷேப்ல விரிஞ்சு வெடிக்கும். டபுள் பால், டபுள் பால். ஆ, இதோட பிரைசிங் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ப்ரோ? இதெல்லாம் 5350 போட்டிருக்கு. இப்போ நீங்க கொடுக்கறது எவ்வளவு? ரொம்பவும் கம்மி தான். செம்ம வெயிட்டாக இருக்குது ப்ரோ. எவ்வளோ கிலோ இருக்குது? 2-3 கிலோ இருக்குமா? ம், இருக்கும் ப்ரோ. மேலே ஷார்ட் நல்ல ஹைட் போகும், நல்ல வியூ பெருசாக காமிக்கும் உங்களுக்கு. வியூ? ஆமாம். இந்த பெரிய ராக்கெட் அது மாதிரி வெடிச்சு நல்லா கவுண்டும். அதாவது எல்லோ கிரீன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். அதுலேயே ஒரு 5-6 வெரைட்டி நம்மளுக்கு கலர் வேரியன்ட்டும் இருக்குது. ஆமாம், இதில் அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ 3.5 பாண்டியன் எடுத்தீங்க அப்படின்னா, இதில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 7 டிசைன்ஸ் இருக்குது. ஆமா, இது வந்து இப்ப 777 போட்டிருக்கா, இது வந்து எல்லோ கலர்ல காமிக்கும், அடுத்தது ரெட் கலர் காமிக்கும், அடுத்து அப்படியே ஒவ்வொன்றும் கிராக்லிங் காமிக்கும். அப்படியே ஒவ்வொன்றும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. நீங்க காமிக்கிறது ஒவ்வொரு பீஸ்லயும் சாம்பிள் தான். இதுலயே கலர் இதுலயே நிறைய. ஆமா, நிறைய இருக்கு. 10 டிசைன் இருக்கு, 6 டிசைன் இருக்கு, நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இதுலயே கிட்டத்தட்ட ஒரு ஆறு டிசைன்ஸ் இருக்கு ஒவ்வொரு பேக்கும் ஒவ்வொரு கலர் காமிக்கும் உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ அதை மென்ஷன் பண்ணி கூட நீங்க போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது இதான் இருக்கிறதுலே லாஸ்ட் சைஸ், பைப் சைஸ். அப்பா, பெருசா ஜம்போ மாதிரி இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா, எவ்வளவு ப்ரோ, எவ்வளவு கிலோ ப்ரோ இருக்கும் இது? நல்லா பாத்தீங்கன்னா 2 கிலோ கூட இருக்கும். கிலோ மேலேயே இருக்கும் போல. இதை பத்தி உள்ள இதுல 2 பீஸ் இருக்கும். ஓகே, பாத்தீங்களா? இதுல இதுதான் இருக்கிறதுலே லாஸ்ட் சைஸ். இதோட ஹெயிட்டும் இதோட வியூவும் ரொம்ப ரொம்ப
நல்லா அட்ராக்டிவாக ஒரு கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கேவும். பார்த்தது எல்லாமே சிங்கிள் ஷாட் ஐட்டம். இப்போ நம்ம பார்த்த எல்லா வெரைட்டிஸுமே சிங்கிள் ஷாட் ஐட்டம். இன்னும் நம்ம அடுத்து பார்க்க போகிறது எல்லாம் இந்த இது ஒன்று சொல்லிடுவோம். ஆமாம், இது இது 4-inch ஃபேன்சி ப்ரோ. ஓகே, 4-inch ஃபேன்சி. இது பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு அது பேர் என்னது, ட்ரிங்கிங் பாக்ஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் உள்ள வெடி தான் இருக்கும். ஆமாம், ஆன்டிக்குட்டி. ஆனால் உள்ள வெடி தான் இருக்கும். யாரும் எதுவும் நினச்சிட வேண்டாம். உள்ளே பார்த்தீங்கன்னா 4-inch பைப் இருக்கும். மேலே போய் வெடித்து நல்லா கலர் காமிக்கும். இதுலேயே கிட்டத்தட்ட 6 டிசைன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்று பிராண்ட்லேயும் இருக்குது. ஆமாம், ஆண்டிக்குட்டியில் இருக்குது, அப்புறம் சிக்னேச்சரில் இருக்குது, நிறையா பிராண்டி விஸ்கி இருக்கணுங்கிறதுக்காகவே பண்ணியிருக்காங்க போல். ஓகே ஓகே ஓகே, எல்லா மாடல்லையும் வந்துருச்சு. ஆமாம், சூப்பர். அடுத்து இப்போ நம்ம பார்த்த ஐட்டம் எல்லாமே சிங்கிள் ஷாட்டு. நான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே மல்டி கலர் ஷாட்டு. ஓகே, ஆமாம், அதை காமிச்சிருங்க. ஆ, டோல் ஷாட்லேயே 3 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று மல்டி கலரு, ஒன்று ரைடரு, ஒன்று ஏஞ்சல். எல்லாமே கலர் டிஃபரெண்ட் வரும். பாக்ஸுக்கும் ஒவ்வொரு பிரைஸ் டிஃபரெண்ட் வரும். அதே மாதிரி வெரைட்டிஸும் நல்லா இருக்கும். இது பார்த்து ஹை பிரைஸ் டிஃபரெண்ட் வருமா, கம்மி கம்மியா அப்படி வருமா? ரொம்ப 10 ரூபாய் 5 ரூபாயில தான் டிஃபரெண்ட், அவ்வளவுதான். இது வந்து இந்த வருஷம் போட்ட நியூ அரைவலி தான். இது எப்படின்னா எல்லாம் 30 ஷாட் மல்டி கலர் தான் பார்த்துருப்பாங்க. இது 30 ஷாட் லேசர். பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேலே போய் வெடிச்சு கலர் காமிக்காது. கீழே இருந்து போறப்பே மயில் தோகை மாதிரி விரிஞ்சு விரிஞ்சு போய் ஒவ்வொரு மயில் தொகைக்கும் ஒவ்வொரு கலர் காமிக்கும். என்ன ப்ரோ சொல்றீங்க? இதோட வீடியோ உங்களோட வெப்சைட்ல? ஆமா, வெப்சைட்ல அவேலபிளா இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு இதை நீங்க ஆர்டர் போடலாம். ஓகே ப்ரோ, அடுத்து 25 ஷாட் ரைடரு. இது மேலே ரைடரு அப்படின்னாலே மேலே போய் வெடிக்காது. இங்கேருந்து போகிறப்பே சட சடன் கிராக்லிங்கோட வித் கலர் காமிச்சு ஆஃப் ஆகும். ஓகே, நான் அடுத்து பார்க்க போகிறது 15 ஷாட்டு. ஓகே, 15 ஷாட்டு. இது 15 ஷாட்டு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் காமிக்கும். 15 தடவை மேலே போய் வெடிக்கும். ஓ சரிங்களா. அதுலேயே அடுத்து பார்த்தீங்கன்னா 30 ஷாட்டு இது. ஓகே ஓகே, இது மேலே போய் 30 தடவை வெடிக்கும். வெடிச்சு நல்ல மல்டி கலர் காமிக்கும், நல்ல ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கும். அடுத்து 60 அப்பா, ஏன் இதை பற்றி சொல்லுங்கள். 60 ஷாட்டு. இது பற்ற வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரம் நீங்கள் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம். அது பாட்டுக்கு அதுவாக ஒன் டைம் பற்ற வச்சா போதும். 60 ஷாட்டு, ஒவ்வொரு ஷாட்டும் மேலே போய் மல்டி கலர் காமிக்கும். ஆமாம், வரிசைக்கு அடிச்சுட்டே இருக்கும். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, வேற லெவல். இது நிறைய பேர் இப்போ. ஆமாம், இது பிராண்டடு. இதுலேயே கம்மியான ப்ரைஸ் வேறு இதில் பார்த்துருப்பீங்க. இது நம்மகிட்ட இருக்கிற எல்லா ஷார்ட்ஸ் ஐட்டம் எல்லா பட்டாசுமே ஃபுல்லாமே பிராண்டட் தான் இருக்கும் ப்ரோ. இப்போ பட்டாசு வாங்குறவங்க குவாலிட்டி தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ நம்ம செய்யறதுல எல்லாத்துலேயும் குவாலிட்டி எப்படி இருக்கும்? குவாலிட்டி பக்காவாக இருக்கும் ப்ரோ. சரக்குக்கு நாங்கள் கேரண்டி தருவோம். எல்லா பட்டாசுமே பிராண்டட் தான் இருக்கும். மென்ஷன் பிராண்டட் நேம் நாங்கள் மென்ஷன் பண்ணி தான் கொடுப்போம். ஒவ்வொரு பட்டாசுலேயும் ஒவ்வொரு பட்டாசு நேமோட கொடுப்போம். எல்லாமே குவாலிட்டி பக்காவாக இருக்கும். மழை பெஞ்சிருக்குமோ, நமத்து போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பயம் வேண்டாம். வேற ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி பண்ணும்போது அந்த பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை இருக்கு, அதை பத்தி சொல்லிடுங்க. எல்லாத்துக்குமே நாங்க கேரண்டி தருவோம். என்ன பட்டாசு நமத்து போகும், இங்க இருந்து பார்சல் பண்றப்ப மட்டும் உங்களுக்கு பக்கா செக்யூரா நல்லா உள்ள வச்சு பேக் பண்ணி மழை தண்ணி படாத அளவு உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சேர்ற வரை எங்களுடைய பொறுப்பு. இது 120 ஷாட்டு. இது ஒன் டைம் பத்த வச்சிங்க அப்படின்னா 120 தடவை மேலே போய் ஷாட் அடிச்சுட்டே இருக்கும். மேலே போய் வெடிச்சு கலர் காமிக்கும், மல்டி கலர் காமிக்கும். 120 வெடி இருக்கும். எல்லாமே கீழே இருக்கு, மேலே போய் வெடிக்கும். 120 தடவை. சூப்பரா இருக்கு ப்ரோ. இருக்கையிலே மெகா சைஸ் ஷார்ட் ஐட்டம் 240. இது இதை ஒரு ஆளால் தூக்க முடியாது, ரெண்டு பேர் சேர்ந்து தான் தூக்கணும். இது எப்படி அப்படின்னா ஒன் டைம் பற்ற வச்சிங்கன்னா போதும். நீங்கள் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஃபேமிலியோட பற்ற வச்சுட்டு. ஆமாம், இதுலேயே உங்களுக்கு தீபாவளி முடிஞ்சிடும். அந்த அளவு 240 ஷாட்டு. எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் காமிக்கும். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. தமிழ்நாட்டில் வேறு எங்கே போய் நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு கோயம்புத்தூர் மெட்ராஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 6000 ரூபா ப்ரைஸ் வரும். 200 நம்ம ஈசா கிராக்கர்ஸில் கிடைக்கும். இப்போ அடுத்தது காமிங்க, இது சில்ட்ரன்ஸ் ஐட்டம் ப்ரோ. ஓகே, இதில் இது டால்கிங் அந்த கேம்ஸ் பற்றின இமேஜ் இருக்கும். இது என்ன ஃபங்க்ஷன் கேட்டிங்க அப்படின்னா புஸ்வான மாதிரி ஃபஸ்ட்டு வரும். இதில் 4 ஃபங்க்ஷன் வரும். ஓகே, புஸ்வான மாதிரி ஒன்று வரும், அடுத்து ஒரு ஷார்ட் அடிக்கும், அடுத்து மேலே போய் இன்னொரு ஷார்ட் அடிக்கும். மொத்தம் 4 ஃபங்க்ஷன் இதில் வரும். இது சின்ன குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைகளுக்காக எடுத்து வச்சு. சேஃப்டியா ப்ரோ? ஆ, கண்டிப்பான முறையில் சேஃப்டி தான் ப்ரோ. இதை வச்சுட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா புஸ்வான மாதிரி தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் ரெண்டாவது கிராக்லிங் வரும், அடுத்து குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு ஷாட்டு, அடுத்து ரொம்ப உயரத்தில் போய் ஒரு ஷாட் அடிக்கும். ஆமாம், சில்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும் தான் நிறைய ஐட்டம் எடுத்து வச்சிருக்கோம். டாக்கிங் டாம், ஏன் இதுவும் அதே ஃபங்க்ஷன் தான். இதுவும் புஸ்வான மாதிரி வரும், மேலே போய் ஒன் ஷாட் மட்டும் அடிக்கும். இது டபுள் ஃபங்க்ஷனே, இது 4 ஃபங்க்ஷனு. ஓகே ஓகே, புஸ்வான டைப் தான் ஃபுல்லாக. ஆமாம், புஸ்வானா ப்ளஸ் ஷாட்டு. ஓகே, இது எல்லாத்தையும் வச்சிருவோம். பின்னாடி இதே மாதிரி இன்னொரு பெரிய டப்பா வச்சிருக்கீங்க, இது என்னன்னு சொல்லுங்க. தூங்குங்க,
இதுதான் ப்ரோ இந்த வருஷம் நீங்க பார்க்க போற புது வெடியே இதுதான் சிவகாசிலம். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த வருஷம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 10x10 ஷாட்னு சொல்லுவோம். அதாவது நீங்க ஐபிஎல் மேட்ச் எல்லாம் பாத்துருப்பீங்க, ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு 10 ஷாட் இப்படி போய் வெடிக்கும் பாத்தீங்களா, வியூ காமிக்கும்ல, அதே ஷாட் தான் இது. இந்த இருக்கு இல்லையா இந்த இமேஜ்ல உள்ள அப்படியே ஒன் டைம் பத்த வச்சீங்க அப்படின்னா 10 ஷாட் இந்த வீவ்ல போய் உங்களுக்கு வெடிக்கும். இதே மாதிரி 10 தடவை வெடிக்கும். அதுக்காக தான் இதோட பேரு 10x10 வச்சிருக்கோம். அடுத்து இது என்னன்னு சொல்லுங்க ப்ரோ. இது அடுத்து நம்ம பார்க்க போறது எல்லாமே கார்லாண்டு ஷாட். இது வாழை ஐட்டம். இதுல வந்து 100 வாழைல இருந்து இருக்கு, 100 வாழா 28 செண்டி இதெல்லாம் இருக்கு. ஸ்மால் இது வந்து கொஞ்சம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுறது இந்த மாதிரி இதுக்கு 1K to 10K வரையும் நம்மகிட்ட இருக்கு. இது வந்து ஆமா, இது வந்து 1000 வாழா. அடுத்து நம்ம பார்க்க போறது இது வந்து 2000 வாழா. ஓகே சரிங்களா. இது 5000. அடுத்து 5000 வாழா இது. ஓகேவா. அடுத்து பார்க்க போறது இது 10000 வாழா. நம்மள்ட்ட இல்லாத வெடியே நம்மகிட்ட இல்லாத வெடியே கிடையாது. இது பீகாக் ப்ரோ. இது இதுல ஒன் டைம் நீங்க பத்த வச்சீங்கன்னா போதும். இதுல 5 அவுட் வரும் சரிங்களா. 5 அவுட் வந்து மயில் தோகை மாதிரி உங்களுக்கு பட்டாசு. அதாவது பாக்குறதுக்கு சில்ட்ரன்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நிமிஷம் உட்காந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம்.